வணக்கம் மக்களே, பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு துயரமான சம்பவம். இதுல வந்து பிக் பாஸே வருத்தம் அளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பாத்துருவோம். தூங்கிட்டு இருந்த நிக்சன் வந்து தட்டி எழுப்பு, ஒழுங்கா கன்ஃபஷன் ரூம் வரியா இல்லையா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கூப்பிட்டு அங்க போய் கன்ஃபஷன் ரூம்ல நிக்சன் உட்காந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படியே நிக்சனே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு வெடிகுண்டை தூக்கி போற மாதிரி பிக் பாஸ் போட்டுக்கிறார். ஸோ இந்த வீட்டில் ஒரு துயரம் நடந்திருக்கு நிக்சன். என்ன துயரம் தெரியுமா? மைக்கு இறந்து போயிருக்கு, ஒரு மைக்கு செத்து போயிருக்கு. நீங்கள் அந்த மைக்கை சாவடிச்சிருக்கீங்க, அதுக்கு அஞ்சலி செலுத்தணும், இதுதான் டாஸ்க் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல என்னது கேட்கலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மைக்கு ரவீனாவோட மைக்கு ரிப்பேர்னு கொடுத்துருந்தாங்க மக்களே. ரவீனாவோட மைக் வந்து இறந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருங்க நிக்சன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி அஞ்சலி செலுத்த சொல்லி எல்லாரும் போங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போக சொன்னார். இதில் நிக்சனும் கொஞ்சம் குசும்புக்காரன்தான் பையன் அப்படின்ற மாதிரி, சார் பிக் பாஸ் இதை புதைக்கணுமா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேறு கேட்குறாரு. புதைச்சிருவா அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொன்னதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் போயிட்டு எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறாரு. சீக்கிரமாக வாங்க, ஒரு துயரமான செய்தி, ஒரு சேட் நியூஸ், சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாம் சேட் நியூஸா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கில் இருந்தா, இங்கே ரவீனாவோட மைக்கு செத்து போயிருக்கு, இறந்து விட்டது, இதுக்கு நம்ம அஞ்சலி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த போர்டை திருப்பி காமிச்சா கலரில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, மிஸ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள். மிஸ் யூ மீன்ஸ் அந்த நேமை போட்டு ஆர்ஐபி அப்படின்லாம் போடுவாங்களே. இதில் வந்து இந்த மெமரி ஆஃப் மைக் அப்படின்ற மாதிரி மைக்கை போட்டு அங்கே வச்சு எல்லாரையும் வந்து அஞ்சலி தெளித்த சொல்கிறாரு. இது கேட்டவொன்னே எல்லாருக்கும் குபீர் குபீர்னு சிரிக்குது, சிரிப்பு தான் வருது, நமக்கே சிரிப்பு வருதுன்னா எல்லாரும் சிரிச்சுட்டு தான் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பூ வச்சு அஞ்சலி செலுத்துங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு பிக் பாஸே சொல்கிறாருங்க. நான் கூட பரவாயில்ல, பிக் பாஸே வந்து அந்த இது செலுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஒரு மைக்கோட பயனை சொல்லுங்கள் எல்லாரும் வந்து இப்படி நடந்துருச்சு, இது ஒரு மைக்கு செத்து போச்சு, இப்போ ஒன்று இன்னொரு மைக்குக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, அதை நீங்கள் பாதுகாக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் மைக்கை பற்றி ரெண்டு வார்த்தையும் பேசியிருப்போங்க, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் இதில் எல்லாரும் வந்து சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் நம்ம இதை ஒரு காமெடியாக எடுக்கக்கூடாது, இது ஒரு சீரியஸான மேட்ரு ஓகேங்களா. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு எல்லாருமே எல்லாரும் ஒரு எய்மோடு தான் போகிறாங்க, நம்ம மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும், மக்கள்கிட்ட பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதில் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா உங்களை வந்து இந்த கேமரா முன்னாடி காட்டப்படுகிறது, எல்லா கேமராவும் காட்ட வைக்கிறதுனா உங்களோட வாய்ஸை கேட்க வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட எடுத்து செல்ல வைக்கிறது முழுக்க முழுக்க காரணமே இந்த மைக்கு. மைக் இல்லைனா உங்களோட வாய்ஸ் வந்து இத்தனை மக்களுக்கு கேட்காதுன்றது தானே உண்மை. ஸோ அதை தான் வந்து கூல் சுரேஷ் ஒரு தரமான எக்ஸாம்பிள் சொன்னார்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ உங்கள் ஃபோனுக்கு எதனா ஒரு ஃபால்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோனுக்கு எதனா ஒரு ஃபால்ட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை பத்திரமா பார்த்துக்கிட்டு உடனே ரிப்பேர் பண்ண போகிறீங்களே, அந்த மாதிரி தான் இது ஒரு உங்கள் மைக்கு. ஸோ ஃபோனு வந்து உங்கள் ஃபோனுன்னொடனே எல்லாரும் பதட்டமாகிறது இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணுவீங்க. அதே உங்கள் கையில் இருக்க மைக்கு எதனாச்சுன்னா அவன் பொருள் தானே, என் பொருள்னு நினைப்பு இல்லை, அவன் பொருள் தானேன்ற மாதிரி ஒரு லத்தாஜிக்கு ஈஸியாக இருக்கிறதுலாம் ரொம்ப தப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரமான எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார். அந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தவிர்த்து ஜென்ரலாக பார்க்கும்போது எல்லாம் அவங்களோட கருத்து தெரிவித்தாங்க. ஸோ உங்களை மக்கள் இத்தனை மக்களுக்கிடையே எடுத்துகிட்டு போனது இந்த மைக்கு தான், உங்களோட வார்த்தை பல பேருக்கு கேட்க வைக்கிறது இந்த மைக்கு தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசினாங்க. குறிப்பாக நிக்சன் பேசின பாயிண்ட் ஒரு ஹைலைட்டுக்குரியது. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் மனுஷன் மாற்றி மாற்றி போய் பேசிக்கலாம், இதெல்லாம் பேசிக்கலாம், ஆனால் இந்த மைக்கு ஒரு பொழுதும் மக்கள்கிட்டையும் சரி யாருக்கிட்டையுமே போய் பேசாது, உண்மையை மட்டும்தான் எடுத்து வரைக்கும் அந்த தன்மை இருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, மக்கள்கிட்டையே எடுத்துகிட்டு போய் சேர்க்க வைக்குது. ஏன்னா நம்ம ஆர்டிஸ்டாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகணுன்றது கஷ்டம், அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பிக் பாஸுக்கும் சரி, இந்த மைக் மூலிமா தான் மக்கள்கிட்ட நம்ம கன்வே பண்ணுறோம், நம்ம பேச வேண்டியதை பேசுகிறோம், நம்மளோட ஃபீலிங்ஸ்லேருந்து எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. அப்படிப்பட்ட மைக்கை நம்ம இனிமேட்டு நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி எல்லாரும் வந்து பேசி அதை புத்திமதி சொல்கிற மாதிரி எமோஷனலாக பேசும்போது சிரிப்பெல்லாம் ஒரு பக்கம் வந்தது. ஃபேக்ட் என்னென்னா இந்த மைக் இருந்தால் தான் உங்களுக்கான அங்கீகாரமே உருவாகும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மைங்க என்னை பொறுத்தவரையும். அது எல்லாரையும் மைக்கை பற்றி பேச சொல்லி அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பேசி அதை முடித்து அதுக்கு பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணி பூவு ஃப்ளவரு எல்லாத்தையுமே வச்சு ஆர்ஐபி செலுத்துனாங்கன்றது தான் ஒரு ஹைலைட்டான விஷயம். பட் இதை வந்து புரிய வைக்கிறது நல்லதான், இதை பார்க்குறதுக்கு நம்ம ஃபன்னாக நினச்சாலுமே இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாடா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு மைக்கு தூக்கி எரியுறது என்ன, மைக்குக்குள்ளே தூக்கி சாக்லேட்டை சொருகிறது என்ன அப்படின்ற மாதிரி அதில் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் மைக்கு போக தான் செய்யும். இதை மைக்கை நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்துக்கிற மாதிரி இந்த மைக்கை பார்த்துட்டு இருந்தால் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகுதுல, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி அடிக்கிறது இது பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு பிக் பாஸ் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு கண்டென்ட்டாக இதுதான் பெருசாக போயிட்டு இருந்தது லைவில். அடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து லைக் பண்ணிட்டு